வணக்கம், வெல்கம் டு ஃபுட் பேரடைஸ் ஆன்லைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் டைமில் நம்ம எல்லார் வீட்லேயும் என்ன செய்வோம், ஃப்ரூட் கேக் தான் நம்ம செய்வோம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ அந்த கேக் வந்து நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குதுங்க. இதுக்கு வந்து ஒரு கப் மிக்ஸ்டு ஃப்ரூட், ஹாஃப் கப் செரி, அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் கப் டேட்ஸ், அப்புறம் ஹாஃப் கப் டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் 1.5 கப் வந்து கிரேப் ஜூஸு. இது எல்லாத்தையுமே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு 24 hours வந்து இதை நம்ம ஊற வைக்கணும். ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு டே தான் வந்து நம்ம கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேரமல் சிரப் பண்ணிடலாம். 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க, அதை வந்து கேரமலைஸ்டு பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே வந்து சிம்மில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லைட்டாக ப்ரௌன் ஆகி அந்த சுகர் வந்து அந்த ஹீட்லேயே மெல்ட் ஆகி உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலர் வரும். அதுதான் வந்து கேரமல் சிரப். நம்மளுக்கு பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம வந்து ஒரு 1/2 கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அப்படியே இந்த மாதிரி திக்காகி வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேரமல் சிரப் கிடச்சிரும். இதை அப்படியே வந்து நம்ம ஆற வச்சிடலாம் ஒரு சைடில். நெக்ஸ்ட் வந்து ஒரு பவுடர் பண்ண போகிறோம். ஒரு சின்னமன் பட்டை, அப்புறம் 3 ஏலக்காய், 3 லவங்கம் போட்டு ஒரு 1 கப் சுகர் ஆட் பண்ணி இதை பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கப்பில் 1 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில். அப்புறம் 2 முட்டை. இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயோடு அந்த முட்டை வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, சுகர் அதை வந்து ஆட் பண்ணி அதையும் வந்து இதோடு சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போது 1.5 கப் மைதா சேர்க்க போகிறோம் நம்ம. ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாவை ஜலிச்சு விட்டுறலாம். இப்போ வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேரமல் சிரப் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ நம்ம அந்த மாவு சேர்க்காமல் நம்ம அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் அப்படியே சேர்த்தோம்னா அந்த மாவில் எல்லாமே வந்து ஒரே இடத்துல போய் அப்படியே நின்றுடும், உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வராது. இப்போ இந்த மாதிரி மாவை ஆட் பண்ணி நீங்கள் வந்து அந்த இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் அதில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கிடைக்கும் அந்த கேக்கில். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அந்த மாவோட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து இந்த மாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேக் வந்து வீட்டில் பேக் பண்ணும் போதே அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக இருக்கும், வீடு ஃபுல்லாக வந்து வாசனையாக இருக்கும், உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான ஸ்மெல்லாக இருக்கும் வீட்டில். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த எந்த மோல்டில் ஊற்ற போகிறோமோ அந்த மோல்டை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மோல்டில் கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரை வந்து இந்த மோல்டில் வந்து ஃபில் பண்ணிடலாம். முக்கால் அளவுக்கு ஊற்றிக்கோங்க, அந்த எந்த மோல்டு எடுக்கிறீங்களோ அந்த மோல்டில் வந்து முக்கால் அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க பேட்டரை. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகி மேலே வராது. இப்போ ஊற்றினதுக்கப்புறமா இதை வந்து நல்லா டேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஏர் பபிள்ஸ்லாம் உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து போயிடும். இப்போ 180 டிகிரி செல்சியஸில் 30 to 45 minutes ஆகும் இது பேக் ஆகிறதுக்கு. இப்போ பேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக செம்ம சூப்பராக இருக்கும். இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.